ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஃபோன் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃபோன் வந்து ஏசஸோட லேட்டஸ்ட் ஃபோன் இது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப் வந்து காம்பேக், பழைய காம்பேக்கு. அதுக்கப்புறம் ஹெச்பியாக மாறிச்சு. இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, இது லெனோவோ. ஸோ ஏசஸோட லேட்டஸ்ட்டு மொபைல் காம்பாக், அதாவது ஹெச்பி அண்ட் லெனோவோ. நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கிறீங்க, என்ன லேப் வச்சுருக்கிறீங்க? அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கேமரா, இந்த ரெக்கார்ட் பண்ணுற கேமரா, வீடியோ எடுக்கிற கேமரா கூட கெனான், அதுவும் லேட்டஸ்ட் மாடல் தான். ஸோ இந்த எல்லா லேட்டஸ்ட் மாடலும் எங்கேருந்து வாங்கினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜாரில் வாங்கினது தான். சிலது ஆன்லைனில் வாங்கினது, சிலது நேரில் போய் வாங்கினது. ஆனால் இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் சைனா. சைனாவிலிருந்தால் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்திருக்கு. எது? இந்த ஏசஸ் மொபைல், கெனான் கேமரா, ஹெச்பி காம்பாக்ட் லேப்டாப் அண்ட் லெனோவோ லேப்டாப். ஸோ எல்லாமே ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே வந்து சைனாவிலேருந்து வந்திருக்கு. சைனாவிலேருந்து வந்தால் நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப சீப்பான பொருள் நினைப்போம். சீப்பான பொருள் கிடையாது. ஏன் ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரோ, ஐஃபோனோட எல்லா மாடலுமே வந்து சைனாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ரீசன் வந்து சீப் லேபர் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லா பொருளுமே சைனாவிலேருந்து தான் வருது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை மொபைல், அத்தனை ப்ராடக்ட் எல்லாமே வந்து சைனாலேருந்து வந்துட்டுருக்கு. சைனாலேருந்து நம்ம இதெல்லாம் வாங்குகிறோமோ, அதே போல் இப்போ சைனாலேருந்து புதுசாக ஒன்று வந்துட்டுருக்கு. தட்ஸ் கால் கரோனா வைரஸ். இந்த கரோனா வைரஸ் அப்படிங்கிறது சைனாவில் இப்போ ஒரு பெரிய நைட்மேராக, பிரம்மாண்டமாக அடையாளத்தை காமிச்சிட்ருக்கு. ஸோ அஸ் ஆன் த டேட் நிலவரத்தைப்படி பார்த்தோம்னா, இந்த கரோனா வைரஸோட டோட்டல் டெத் டோல் வந்து 41 ஆயிருக்குது. 41 சொல்கிறாங்க, 41 பேர் வந்து இந்த கரோனா வைரஸ்னால் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சைனா ரிப்போர்ட் பண்ணுது. சைனா மட்டும் இல்லை, ஹாங்காங்கில் வந்து இந்த இஷ்யூ சீரியஸ் ஆகிருக்கு. ஹாங்காங்கில் மட்டும் இல்லை, யுஎஸில் கூட இந்த கரோனா வைரஸ் வந்து சீரியஸாக ஆயிட்டுருக்கு. அவர்கிட்ட போய், சார் தலைவலிக்குது, அப்படியா தலைவலிக்குதா அப்படி எழுதுவார். டோலோ 650 ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக். இன்னொருத்தர் வருவார், சார் லேசாக காய்ச்சல் மாதிரி தெரியுது, அப்படியா டோலோ 650 ஒரு ஆன்டிபயோட்டிக். இன்னொருத்தர் வருவார், சார் தலைவலி ப்ளஸ் காய்ச்சல் இருக்குது, அப்படியா டோலோ 650 ப்ளஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக். கொஞ்சம் திரும்பி உட்காருங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், தேய்ச்சி விட்டு ஒரு 200 ருபீஸ் வாங்கிக்குவார். இப்படி தான் இங்கே வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ சைனாவில் வந்து இந்த கரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது பெரிய நைட்மேராக உலகம் பூரா வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஏன் அப்படி ஆகுது, என்ன செய்யுது? அப்பப்போ சில வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துக்கிட்டே உலகம் பூரா வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாம் பயந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து ஏன் நம்ம பயப்பட வேண்டி இருக்குது அப்படின்னா, இந்த கரோனா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. எப்படி பரவுன்னு பார்த்தோம்னா, பறவைகள் வழியாகவும், சின்ன சின்ன குருவி அந்த மாதிரி உள்ள பறவைகள் வழியாகவும், நாய்கள் போன்ற வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வழியாகவும் பரவக்கூடியதாக இருக்குது. இது வந்து முதல்ல எங்கே போய் டச் பண்ணுது, எதை தாக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சுவாச கோளத்தை போய் தாக்குது, லங்ஸை போய் தாக்குது. லங்ஸை போய் தாக்குனது அப்படின்னா, நமக்கு முதல்ல என்ன ஆகும் கேட்டோம்னா, சுவாசிக்க முடியாது. சுவாசிக்க முடியாமல் போனதுக்கப்புறம் அது மெல்ல வந்து இதை ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு சோர்வு, ஒரு சோர்வான நிலை கொண்டு போய் வச்சு நம்ம ஆளை தள்ளிடுது. ஒருத்தர் வந்து இந்த கரோனா வைரஸால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தா, பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. இது மெல்ல 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 லங்ஸை வந்து பாதித்து அதை ஒரு அபாய கட்டத்தை கொண்டு போன பிறகு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிம்டம்ஸ் வந்து லேசாக தெரியும். இதை இதை டெஸ்ட் பண்ணி சிம்டம்ஸை கண்டுபிடிச்சி இதுக்கு வந்து ஒரு வைத்திய முறையை கொண்டு வர்றதுக்கு இப்போ நம்ம ஊரில் நம்ம எதுவும் ஒரு அலர்ட்டாக எதுவுமே இல்லை, இதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நம்ம வேறு போக்கில் போயிட்டே இருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரோட்டில் போகும்போது எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும் அந்த புழுதி வந்து போயிட்டே இருக்கு. அப்படியே ஹெல்மெட்லாம் போட்டுட்டு, ஹெல்மெட்டுக்குள்ளார ஒரு கர்ச்சி போச்சுட்டு போனால் கூட அது எல்லாமே அழுக்காயிடும். அவ்வளவு தூசி வந்து நாசம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏர்பான் டிசீஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக பரவிடும். அப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து எங்கே குடியிருக்குன்னு பார்த்தோம்னா, மனுஷனோட லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னேன். அதில் வந்து பிளட்டில் வந்து இது ரிசைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எப்படியெல்லாம் பரவும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருடைய கைகள் வழியாக பரவுமா, ஒருத்தருடைய நம்ம தொடரும் காண்டாக்ட் வழியாக பரவுமா, இல்லை ஒருத்தர் உபயோகப்படுத்தின பொருளை பயன்படுத்தினா பரவுமான்னு பார்த்தோம்னா, இது வந்து ஐ காண்டாக்ட் வழியாக
பரவலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சின்ன சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரோட கைகளை கொடுக்குறதுனால ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுனால பரவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒரு பெரிய பயமுறுத்துறாங்கன்னா, ஒருத்தர் வந்து உபயோகப்படுத்திட்டு இப்போ இந்த மொபைல் ஃபோனை எடுத்துட்டு ஒருத்தர் வைக்கிறார், கீழே வைக்கிறார் அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோனை இன்னொருத்தர் எடுத்தாருன்னா அவரே இந்த கரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கரோனா வைரஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணதுன்னா அஸ் அ ஹோல் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, டோட்டலாக எங்கே போய் ஒருத்தர் சாக்கிதுன்னு பார்த்தா, அவருடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணும்போது தான் அவருக்கு டெத் அப்படின்றது வருது. இப்போ நிலவரப்படி நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 41 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, சைனாவில் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். இப்போ 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்றது அஃபிஷியல் ரெக்கார்டு. அன்அஃபிஷியல் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது இன்னொரு கண்ட்ரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம கேட்டுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இந்த வைரஸ் இப்படி போயிட்டுருக்கு. இது வந்து எங்கேருந்து வந்துச்சு, இது ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்குற போது ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வழக்கம் போல் இந்த விலங்குகள்லேருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய வைரஸ்களில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன விலங்குகள்லேருந்து இது மனுஷனுக்கு பரவுதுன்னு பார்த்தா, அங்கே சைனாவில் தான், சதர்ன் பார்ட் ஆஃப் சைனாவில் வந்து அவங்க சொல்கிற வந்து இரண்டு வகையான பாம்புகள், அதில் ஒரு பாம்போட பேர் வந்து சைனீஸ் கோப்ரா. அந்த இரண்டு வகையான பாம்புகள்லேருந்து இந்த வைரஸ் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகி வேறு எப்படி எப்படியே மற்ற விலங்குகள் பரவி அங்கேருந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் இப்படி பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த வைரஸ் நமக்கு வருமா, நம்ம ஊரில் நம்ம கண்ட்ரியில் இந்த வைரஸ் கரோனா வைரஸ் வருமா, அப்படி வந்தால் என்ன பண்ணுறது, எப்படி நம்ம தற்காத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரே வழி நம்மளுடைய சுவாசத்தை பாதுகாத்து வச்சுக்கிறது தான். ஸோ இதுக்கு எல்லோரும் சொல்ல மாட்டாங்க, டாக்டர்ஸ் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. இதுக்கு நம்ம ஊரில் இந்த சித்த வைத்தியம் எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து எப்போ நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கரெக்டாக வைக்கிறோமோ அப்போ எதுவுமே நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறது, யாரெல்லாம் ஒழுங்காக யோகா பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் பிராணாயாமம் ஒழுங்காக பண்ணுறாங்களோ, அவங்கள வந்து இந்த மாதிரி வைரஸ்லாம் வந்துச்சுன்னா அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புக்கு இருக்கும், நம்ம உடம்பை அதை சரி செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அப்போ நம்மளுடைய சுவாசத்தை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முழுமையாக நம்ம சுவாசத்தை சரியாக வைக்கணும். அப்படி சரியாக வைக்கிற மட்டும் பத்தாது. அப்போ நம்ம வெளியே போய் தான் அங்கே சம்பாதிக்கிறதுக்காகவோ மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கு நம்ம வெளியே போய் வரத்தான் வேண்டியிருக்கு. நம்ம ஊரில் ரோடு கண்டிஷன்ஸ்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், அங்கங்கே பாலம் கட்டிகிட்ருக்காங்க, ரோடை விரிவுபடுத்திகிட்ருக்காங்க, வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த புழுதிகள் வந்து மெல்லன்னு கூட கிடையாது, ரொம்ப வேகமாக ஒரு சூறாவளி மாதிரி தான் பறந்து அங்கங்கே போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி காத்துக்கிறது, வேறு வழியே கிடையாது. எல்லாருமே சர்ஜன் மாதிரி இந்த மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே போக வேண்டியிருக்குது. மாஸ்கோடு தான் ஒருத்தர் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த கரோனா வைரஸ் வந்து இன்றைக்கி வருது, நாளைக்கு இன்னொரு வைரஸ் வரும், அப்படி இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு மனுஷன் எப்படி தன்னை தற்காத்துக்கணும் அப்படின்னா, அந்த நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம இயற்கையோடு இயந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு தேவையான சக்தியை வந்து இம்யூன் சிஸ்டம் தனக்குத்தானே உருவாக்கிக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாமே செயற்கையாக போயிட்டு எல்லாமே இப்படி இருந்துட்டு எல்லாமே சைனா ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம இருந்தோம்னா, இந்த கரோனா வைரஸ் மட்டும் கிடையாது, இன்னும் பல புது வைரஸ் வந்து நம்மளை சாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கரோனா வைரஸ் வந்து யாருக்காவது தாக்கியிருக்கு அப்படின்னா என்ன செய்கிறது, அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி தற்காத்துக்கிறதுன்னு பார்த்தா, முதல் வேளை அவங்களுக்கு வந்து கோல்டு சளி பிடிச்சிருக்காங்கிறத பாருங்கள். சளி பிடிச்சது மட்டும் இல்லாமல் தொண்டை வறட்சி, தொண்டையில் வந்து ஒரு சோர் த்ரோட்டு அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இச்சிங் இரிட்டேஷன் இருக்கா அந்த மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் இருமல் நிறைய வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சளியுடன் கூடிய இருமல் வெளியே வருதான்னு பாருங்கள். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா உடனடியாக ஓடி போய் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு நிப்பாட்டிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு 24 hours ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எடுக்கும், அதுக்கப்புறம் தான் அதோடைய சிக்னேச்சரை போட ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி ஆன்டிபயோட்டிக் போட்டோம்னா அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு சரியான மாதிரி தெரியும், சரியான தெரிஞ்சுட்டு திரும்ப வந்து தலையை தூக்க ஆரம்பிக்கும். இப்போ சாதாரண இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க வந்து சாதாரணமாக இந்த காய்ச்சல், தலைவலி, சளி அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு டோலோ அப்படின்னு ஒரு 650 எம்ஜி அந்த இது கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. இதை 6 மாத்திரை சாப்பிட சொல்லி ஒரு கோர்ஸ் சாப்பிடுங்க சரியாக போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன கேசஸ் பார்க்குறோம் அப்படின்னா, டாக்டர்கிட்ட போய் எந்த கிளினிக்கில் போய் எட்டி பார்த்தாலும் சரி தான், இல்லை மெடிக்கல் ஷாப்பில் போய் நாங்கள் வாட்ச் பண்ணாலும் சரி, என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ், அதாவது 6 மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு அது சரியாக போகலன்னு சொல்லி ரெண்டாவது தடவை இன்னொரு 6 மாத்திரை சாப்பிட்றாங்க, அப்போயும் சரியாக போகலன்னு சொல்லிட்டு மூணாவது 6 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம்.
டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க முறையை செய்கிற கரெக்டாக செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுத்து பார்க்குறாங்க, இன்ஜெக்ஷன் கொடுத்து பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் சரியாகலன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. இந்த கரோனா வைரஸை வந்து ஒருத்தருக்கு தாக்கியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளட் டெஸ்ட் தான் ஒரே வழி. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் அது தெரியும். அப்போ அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி வைரஸ் ஒருத்தருக்கு தாக்கியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான வசதிகள், லேப் வசதிகள் இருக்கா அப்படிங்கிறது ஆஸ் அ யூடியூபராக எனக்கு தெரியாது. நிச்சயமாக அது மாதிரி வசதிகள் வந்து எல்லா மருத்துவ நிலையங்களையும் இருக்கும் அப்படின்னு இருக்குன்னு நம்புகிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி வைரஸ் தாக்கியிருக்கு அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. என்ன செய்யலாம்னா, உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. உங்கள் சுவாசம் தான் இதுக்கு அறிகுறி. உங்கள் சுவாசத்தில் உங்கள் ப்ரீத்திங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இன்ட்ரப்ஷன் இருக்குது, சரியாக ப்ரீத் பண்ண முடியல, ப்ரீத்திங் கஷ்டமாக இருக்குது, தூங்கிட்டு இருக்கும் நடுராத்திரில் டக்குன்னு எந்திரிச்சுக்கிறோம் ப்ரீத் பண்ண முடியாமல், அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்கள் சாதாரணமான மருத்துவ முறைகளை கையாளாகாமல் ஸ்பெஷலிஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்து அந்த நுரையீரல் தொடர்பான டாக்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து காப்பாற்ற முடியும். சாதாரணமான மருத்துவ முறைகள் இதுக்கு பயன் தராது. ஏன்னா இது வந்து அங்கேருந்து சைனாவிலேருந்து பரவி வந்துட்டு ஹாங்காங், யூஎஸ் எல்லா இடத்துலையும் வந்து இப்படி வந்திருக்குது. இது பாம்புலேருந்து வந்த ஒரு வைரஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் பயப்படாமல் இதை வந்து ஒரு அறிவுபூர்வமாக அணுகணும். இதுக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான், சுவாசம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, ப்ரீத்திங் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டியிருக்கும். அது கூட பயப்பட தேவையில்லை. பயமே இல்லாமல் அதுக்கு யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவரை பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு என்ன மருத்துவ முறை சொல்கிறாங்களோ அதை பரிந்துரைக்கிறாங்களோ அதை பண்ணினீங்கன்னா இந்த வைரஸை நாம் வந்து மேலாண்மை செய்ய முடியும், தற்காத்து கொள்ள முடியும். தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலை பாருங்கள், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சோஷியல் மீடியாவில், நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கரோனா வைரஸை பற்றி மற்ற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படட்டும். ஸோ தொடர்ந்து சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. பலவிதமான டாப்பிக்கை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் பலவிதமான டாப்பிக்கை உங்களுக்கு பயன் தர வகையில் சுவாரஸ்யமாக தொகுத்து கொடுத்துட்டே இருக்கோம். நான் உங்கள் விஜய். தேங்க்யூ வெரி மச்.